Welcome to my kitchen stories. இன்றைக்கி நம்ம கிச்சனில் யெராள் மசாலா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு கடாயை எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 5 ஸ்பூன் அளவு ஆயில் விட்டுக்கலாம். ரீஃபண்ட் ஆயில் கடலெண்ணெய் எது வேணாலும் விட்டுக்கோங்க. 1 ஸ்பூன் சோம்பு போட்டுக்கிறேன். இது நல்லா செவக்கட்டும். நம்ம வெங்காயம் சேர்த்துக்கலாம். நல்லா செவந்துருச்சு. ஒரு 150 கிராம் அளவு சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை இதோட சேர்த்துக்கிறேன். நல்லா கண்ணாடி பதத்துக்கு வர வரைக்கும் வதக்கிக்கங்க. இறாலுக்கு சின்ன வெங்காயம் போட்டால் தான் நல்லாயிருக்கும். பெரிய வெங்காயம் கொஞ்சம் இனிப்பு டேஸ்ட்டை கொடுக்கும். நம்ம ஏற்கனவே இறாலில் இனிப்பு டேஸ்ட்டை இருக்கும், அதனால் பெரிய வெங்காயம் போட்டால் நல்லா இருக்குது. நல்லா வதங்கிருச்சு. இந்த மாதிரி கண்ணாடி பதத்துக்கு வர வரைக்கும் நல்லா வதக்கிங்க. நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதோட சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு 1.5 ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன். இது நல்லா பச்சை வாசனை போக நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. ஒரு 10 பூண்டு பல் அளவு பூண்டு பல் போட்டிருக்கேன். உரிச்சிட்டு தக்காளி 4 தக்காளி நல்லா பழமாக எடுத்து கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கிறேன். நல்லா பழமாக பார்த்து போட்டுக்கோங்க. அப்போ தான் டேஸ்ட்டு கொடுக்கும். ஒரு டீஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டிருக்கேன். ஒரு டீஸ்பூன் உப்பு போட்டிருக்கேன். இந்த தக்காளி வதங்குறதுக்காக நான் உப்பு போட்டிருக்கேன். இப்போ நம்ம ஏற்கனவே இறாலுக்கு நல்லா அலசிட்டு மஞ்சத்தூளும் உப்பும் போட்டு பிரட்டி எடுத்து வச்சுருக்கோம். இந்த பாருங்கள், நல்லா அலசிட்டு மஞ்சத்தூள் உப்பெல்லாம் போட்டு பிரட்டி எடுத்து வச்சுருக்கேன். இதை இன்னொரு தடவை அலசிட்டு நம்ம இதோட சேர்த்துக்கலாம். நல்லா தக்காளி மசிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இந்த கரண்டி இலையை நல்லா மசி விட்டுக்கோங்க. தக்காளியை இப்போ இறால சேர்த்துக்குவோம். அரைச்சிட்டு எடுத்துகிட்டு வந்துட்டேன். இதில் சேர்த்துக்கலாம். இது 1 கிலோ அளவு இறால் வாங்கியிருக்கோம். இது மேலே இருக்க இதெல்லாம் ஓட்டெல்லாம் பிரித்து எடுத்துட்டால் ஒரு 3/4 கிலோ அளவு தான் நமக்கு கிடைக்கும். ஒரு 3 ஸ்பூன் அளவு மல்லித்தூள் போட்டிருக்கேன். 1 ஸ்பூன் நிறைய மிளகாத்தூள் போட்டிருக்கேன். இது நல்லா பச்சை வாசனை போக நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. கருவேப்பிலை 2 இருக்கு போட்டிருக்கேன். ஏறாளுக்கு தண்ணி ஊற்ற வேண்டியதில்லை. நம்ம அதிலேயே தண்ணி கசிஞ்சு வரும், அதிலேயே வெந்துடும். அந்த தண்ணியிலையே மூடி வச்சுருவோம். இப்போ நல்லா தண்ணி கசிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். ஓரளவுக்கு வெந்துருச்சு. இந்த மசாலாவுக்கு கொஞ்சம் உப்பு நம்ம சேர்த்துக்குவோம். இதோட நம்ம ஏற்கனவே தக்காளி வதக்கையில் கொஞ்சம் உப்பு போட்டிருக்கோம். இப்போ இந்த மசாலாவுக்கு ஒரு ஸ்பூன் 1/2 ஸ்பூன் அளவு போட்டிருக்கேன்.
க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். இப்போ ஓரளவுக்கு வெந்திருக்கு. ஒரு 2 ஸ்பூன் அளவு தேங்காய் திருகி அதை அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் இதோட சேர்த்துக்குவோம். ரொம்ப தேங்காய் போட்டிங்கன்னா நல்லா இருக்காது. ஒரு ஸ்பூன் 2 ஸ்பூன் அளவு போட்டால் போதும். இதோட பெப்பர் சேர்த்துக்கலாம். மிளகாத்தூள் குறைச்சி போட்டுக்கோங்க. பெப்பர் 2 ஸ்பூன் 3 ஸ்பூன் அளவு போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். டேஸ்ட்டு நல்லா காரசாரமாக நல்லாயிருக்கும். மிளகாத்தூளோட மிளகுத்தூள் பொடையில் தான் நல்ல டேஸ்ட் இருக்கும். இறாலுக்கு டேஸ்ட்டு நல்லா எடுத்து கொடுக்கும். உங்களுக்கு எவ்வளோ காரம் தேவைப்படுதோ அவ்வளவு அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க. ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் கொடுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு கிடைக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றிங்க.